பாட்டிமாரன் பேசியிருக்காரு. ஒரு கால ஒரு திரைத்துறை சார்ந்த இந்து மதங்கிற பேர் ராஜராஜ சோழன் காலத்துல கிடையாதுங்க. அப்படி வைணவம்னு இருந்தது, சைவம்னு இருந்தது, சமணம்னு இருந்ததே தவிர அது வெள்ளக்காரங்க நமக்கு வச்ச பேர். அதுவே உனக்கு தெரியல? நீ எல்லாம் 18 பட்டிக்கு நாட்டாமையா இருந்து தீர்ப்பு வேற சொன்னியா? எங்களுக்கு மதங்கள் வெவ்வேறு இருந்தது. அதையெல்லாம் 8ஆம் நூற்றாண்டில் ஆதிசங்கரங்கிறவரு ஷண்மத ஸ்தாபனம்னு பண்றாரு. எல்லாம் 8ஆம் நூற்றாண்டில் ஆதிசங்கரங்கிறவரு ஷண்மத ஸ்தாபனம். ஆல்ரெடி நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேனே. வெரி குட் குட். அப்புறம் பிரிச்சுக்கலாம். இந்த பங்குன்ற போங்கே வேண்டாம். நீ அடிக்குது உனக்கு, நான் அடிக்குது எனக்கு. டீலா நோ டீலா? டீல் டீல். போ. வச்சிருக்கிறோம். யார பார்த்து இந்த கேள்வி கேக்குற? ஏன் அடிச்சீங்க? ஏன் அடிச்சனா? அவன் என்ன கேள்வி கேட்டான்? தேவையில்லாத ஆட்டோமேட்டிக்கா அதுவே கழிந்து. சித்திரை, வைகாசி, மாசி, ஆடி, ஆடிப்பெருக்கு, மார்கழி. இருந் தம்பி இல்வாள் பதெல்லாம் விரும் தம்பி. எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. மாசி, தை, பொங்கல், பங்குனி, அம்மாவாசை, பௌர்ணமி எல்லாம் விரும் தம்பி. வேடாண்மை செத்தர் போட்டு நம்மள அடிச்சுக்க ஆள் இல்ல நினைச்சேன். இவன் டஃப் கொடுப்பான் போலவே. தம்பி, ஆர்எஸ்எஸ் வரலாறு படிக்கணும். அவருக்கு வேலை இல்ல படிப்பாரு. எனக்கு படிக்கிறதுக்கு நிறைய வரலாறு. என்னடா புசுக்கு மலையாளம் பேசிட்ட? முதல்ல அவர் எங்கின வரலாறு முதல்ல படிக்கணும். ஆர்எஸ்எஸ் வரலாறு, ஆர்எஸ்எஸ் வரலாறு தான் வந்துடுறாங்க. சூனத்தினதான கௌரவம், கௌரவம்னு என் கௌரவத்தையே ஆரம்பிச்சிட்டீங்களா? ஏய், நீ எந்த ஜில்லாவில இருந்தாலும் சரி, ஓ உசுறு ஏன் கேள்விதான். ஏய் தம்பி, ஆர்எஸ்எஸ் வரலாறு படிக்கணும். ஆங்கிலேயரிடம் மாதம் 60 ரூபாய் பென்ஷன் வாங்கிய ஒரே கைப்பிள்ளையும் இந்த சாவர்கர் தான். ஆங்கிலேயருக்கு அவர் எழுதிய ஒவ்வொரு மன்னிப்பு கடிதமும் அவரது எடையை கூட்டியது என்றால் வீர சாவர். தம்பி, ஆர்எஸ்எஸ் வரலாறு படிக்கணும். சொல்றீங்க ஆயிரம் பெரியார் வந்தாலும் மாநாடு போட்டாலும் இவங்களை திருத்த முடியாதுப்பா சாமி. இதுதான்